பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த முறை வந்து எல்லோருமே முக்கால்வாசி புதுமுகங்களாக தான் இருந்தாங்க. அதனால் யாரை பற்றியுமே மக்களுக்கு அவ்வளவாக தெரியாது. அதனால் ரசிகர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் அவங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை தான் ஓட்டுகளாக பதிவிடுவாங்க அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இதில் இப்போ நடிகா சங் அவர்கள் தான் எவிட்டாகி வெளியே போயிருக்கிறாங்க. இவங்கள அபிஷேக் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, எதுவுமே போல்டாக பேசக்கூடிய பொண்ணு அப்படின்னு. இவங்க ஒரு மாடலாக தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இவங்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, ஆங்கர், ஆக்ட்ரஸ்னு நிறைய பன்முக திறமைகளை வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா அப்படின்னாலே பிடிக்காதான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்கள படிக்க வைக்காமல் ஸ்கூலுக்கே போக வைக்காமல் கொஞ்ச நாள் ஹோட்டலில் வேலை பார்க்க வச்சுருக்கிறாங்க. அப்போ போலீஸிடம் வந்து அடி வாங்கினப்போ கூட நான் வச்சதான் சட்டம்னு அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. அதனால் ரொம்பவே இவங்க அம்மானா பிடிக்காமல் இருந்த காலமும் இருக்கான். அதற்கப்புறமாக இவங்க மலேசியாவில் தான் பிறந்திருக்கிறாங்க. மலேசியாவில் பிறந்த இவங்க ஸ்கூலில் அங்கேயே படிச்சிருக்கிறாங்க, காலேஜும் அங்கேயே படிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய தந்தைய மாமாவும் இவங்களுக்கு வச்ச பெயர் என்ன அப்படின்னா அக்ஷய லக்ஷ்மி தான். அதற்கப்புறமாக தான் இவங்க அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை லவ் பண்ணுற விஷயத்த அவங்களுடைய அம்மாவிடமே நேரடியாக போய் சொல்லி ஃபேமிலிக்கிட்ட பேசி அவர் பேசின பேச்சிலேயே மொதல் முடியாதுன்னு சொன்னால் கூட அடுத்து ஓகே அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களாம். இப்போ இவங்களுடைய கணவரை பார்த்தால் மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்கா. அவங்களுடைய கணவர் நடிகாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தா, பார்க்குறதுக்காக சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்க உண்மையிலேயே வைலண்டான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு உயிர் அப்படின்னாலே தமிழ்தான், தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கூட அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரொம்ப சைலண்ட்டாக அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வைலண்ட்டே காட்டுவாங்கன்னு ரொம்ப யதார்த்தமாக பேசியிருப்பார். அவங்களுடைய கணவர்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்களுடைய கணவரால் தான் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. தன்னுடைய அம்மா அவங்கள பார்த்து தான் பயப்படுவாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கையை மாறுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க நடியா. அதே மாதிரி இவங்களுக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்னா எந்த ஆக்டர்னா அது எஸ்டிஆர் தானா, ஆனால் இளைய தளபதி அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. அவருடைய டைலாக்கை நிறைய இடங்களில் அவங்க பேசியிருக்கிறாங்களாம். தளபதி விஜய் அவர்கள் கூட இணைந்து ஒரு கேரக்டரில் ஏதாவது ஒரு சின்ன ரோல் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்களாம். அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனால் இவங்க எவிக்சன் ஆவாங்களா அப்படின்றது தெரியாமலேயே நிறைய பேர் வந்து தொடர்ந்து இவங்க விளையாட நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கணவர்லேருந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்க எவிக்சன் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம திறமைகளும் நம்மளுடைய கடின வாய்ப்பும் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி ஏக்கில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.